ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், பிரபஞ்சம் உங்களுக்கான அற்புதங்களை வேகமா செய்ய என்ன பண்ணலாம். எல்லா விஷயமும் எனக்கு இப்பவே உடனே நடக்கணும். இந்த நொடிய நான் கேட்டது கிடைக்கணும். இவனடா கால்ல சுடுத்தண்ணி ஊத்துன மாதிரி இந்த பற பறக்கிறான், இப்படி துடிக்கிறான் அப்படின்னு தோணும். தான் பண்ணக்கூடிய விஷயத்தையாச்சும் ஓரளவுக்கு வேகப்படுத்த முடியும். ஆனா அடுத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடிய ஒரு விஷயத்த வேகமாக்க முடியுமா? முக்கியமா பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய விஷயத்த வேகமாக்க முடியுமா? அதுக்கு தேவையான குணம் என்ன, செயல் என்ன, ஏதாவது வித்தியாசமான முறை இருக்கா? இதுக்கான பதில தெரிஞ்சுக்க இந்த பதிவை முழுமையா கவனிங்க. வீட்டுல யாரு சார் வெரிபிகேஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு யாரும் உங்களுக்கு தெரியாத ஒருத்தர் வராருன்னு வச்சுப்போம். நீங்க அனுமதிச்சாதான் அவரால் உங்க வீட்டுக்குள்ள வர முடியும். மருமகளே எப்படி இருக்க அப்படின்னு உங்க மாமியார் உங்க வீட்டுக்கு வந்தாலுமே அவங்கள அனுமதிக்கிறதுக்கான உரிமை உங்ககிட்டதான் இருக்கு. சோ சொந்தமா இருந்தாலும் வெளியாளா இருந்தாலும் அவங்கள அனுமதிக்கணும்னா அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். பிரபஞ்சமும் இப்படிதான். பிரபஞ்சம் எப்பவுமே வாசல்ல நின்னு வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ள வந்து நம்ம ஆசைகளை நிறைவேற்ற முயற்சி பண்ணிக்கிட்டேதான் இருக்கும். ஆனா நம்ம தான் அனுமதி கொடுக்க மாட்டோம். நான் கேக்குற எல்லாமே கிடைக்கணும், எனக்கான எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம அதுக்கான அனுமதிய கொடுக்கறதில்ல. இப்ப பிரபஞ்சத்துக்கிட்ட சின்ன சின்ன விஷயங்களை கேக்குறோன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு செருப்பு வேணும் அப்படின்னு நீங்க யூனிவர்ஸ் கிட்ட கேக்குறீங்க. அப்புறம் அதை அப்படியே கேஷுவலா மறந்துடுவீங்க. அடுத்த நாள் நீங்க கேட்ட மாதிரி செருப்பு உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி எனக்கு 100 ரூபாய் அப்பாவா வந்து தரணும்னு பிரபஞ்சத்துக்கிட்ட கேக்குறீங்க. அப்புறம் அதுபடியே கேஷுவலா விட்டுடுறீங்க. அடுத்த நாளோ இல்ல அதுக்கு அடுத்த நாளோ உங்களுக்கான அந்த 100 ரூபாய் கிடைச்சிரும். நம்ம கேக்குற எல்லாமே பிரபஞ்சம் தந்துருச்சு. நம்ம ஒன் டைம் தானே கேட்டோம், பட்டுன்னு அதை கொடுத்துருச்சு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா ஒரு பெரிய விஷயத்த கையில எடுக்கிறப்பதான் சில பல குழப்பமான நிகழ்வுகள் நடக்கும். சரி, இப்ப ஒரு பெரிய விஷயத்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க போறீங்க. உதாரணத்துக்கு புது சூப்பர் மார்க்கெட் ஒன்னு வைக்க போறீங்க. அதுக்கான முதலீடு பணமா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வேணும். கூடவே ஒரு நல்ல நிலமும் வேணும். அந்த நிலம் நல்லா பெருசா இருக்கணும். சோ உங்க சிந்தனைகள் என்னன்னா, சூப்பர் மார்க்கெட்டுக்கான எல்லா பிளானிங்கும் இருக்கு, இன்னும் 2 மாசத்துல 1 கோடி ரூபாய் முதலீட ரெடி பண்ணணும், ரெடி பண்ண அடுத்த நாளே நம்ம பார்த்து வச்சிருக்க இடத்த வாங்கி வேலையா ஆரம்பிக்கணும், இப்படிதான் சிந்திச்சுட்டு இருப்போம். 1 கோடி ரூபாவை கையில பாக்குறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுகிட்டு இருப்போம். அங்க ஓடுவோம், இங்க ஓடுவோம், கடைசியில எனக்கு இதுதான் வேணும்னு பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து நிப்போம். எனக்கு இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் வைக்கணும், 2 மாசத்துல காசு வேணும், கைக்கு காசு வந்து அடுத்த நாளே நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும், இப்படி கேட்டுட்டு சும்மா இருக்காம அதையே நினைச்சு வருந்துகிட்டு இருப்போம். எப்படி பண்றது, என்ன செய்யறது, யார பிடிக்கிறது, இப்படி சிந்திச்சு சிந்திச்சு மன அழுத்தத்தை மட்டும்தான் உருவாக்கிப்போம். பிரபஞ்சம் நினைச்சா அடுத்த நிமிஷமே நீங்க கேக்குறது கிடைக்கும். ஆனா அனுமதிக்காம தேவையில்லாத எண்ணங்களை உங்க மைண்ட்ல போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. இவ்வளோ வேலை இருக்கு, 2 மாசத்துல பணம் கிடைக்குமா, அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியுமா, இப்படி ஒவ்வொரு வேலையும் அவசரப்படுத்தி ரெஸ்டே இல்லாம சிந்திக்கிறப்போ பிரபஞ்சம் நம்ம ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாம் கீழே தள்ளப்பட்டுரும். தேவையில்லாத நெகட்டிவ் சிந்தனைகளும், இது நடக்குமா, எப்படி நடக்கும், இந்த மாதிரியான சிந்தனைகளும் நமக்கு தடையாவே இருக்கும். சோ பிரபஞ்சம் உள்ள வரணும்னு நினைச்சாலும் அதுக்கு நீங்க போட்டு வச்சிருக்க தடை உள்ள வர விடாது. இது மட்டுமல்லாம 2 மாசத்துல பணம் நம்ம கைக்கு வரணும், அதுக்கு இப்பவே லோன் போடலாம், 2 மாசத்துல லோன் கிடைச்சிரும். இப்படி பணம் எந்த வழியில வரணும்னு நீங்களே முடிவு செஞ்சு வச்சிருப்பீங்க. பிரபஞ்சம் நினைச்சா எந்த வழியில வேணாலும் எப்ப வேணாலும் பணத்தை உங்க கைக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஆனா இந்த லோன் மூலமா தான் எனக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க போட்டு வச்சிருக்க பிளான் எல்லாத்தையுமே சொதப்போம். இந்த லோனை தவிர்த்திருக்க மற்ற வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டுரும். சோ நீங்க நினைச்ச விஷயம் உங்ககிட்ட எப்படி வந்து சேரும் அப்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு வச்சிருக்க விஷயத்த மன அழுத்தமா மாத்திடக்கூடாது. முன்னாடி வெறும் செருப்பு கேட்டோம், அதை மனசார கேட்டு விட்டுட்டோம், அதனால அடுத்த நாளே கிடைச்சது. அதே மாதிரி 100 ரூபாய் வேணும்னு மனசார ஸ்ட்ராங்கா கேட்டு விட்டுட்டோம், அடுத்த நாளே 100 ரூபாய் கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு இப்போதான் கிடைக்கணும், இந்த நிமிஷம்தான் வேணும், இவர் மூலமா தான் கிடைக்கணும் அப்படின்னு பல ரூல்ஸை போட்டு அதை பத்தின நெகட்டிவ் சிந்தனைகளை உருவாக்கி மண்டையை குழப்பிக்க கூடாது. இந்த உலகம் முழுக்க இருக்க எல்லா விஷயங்களுமே ஒன்னுக்கொன்னு சார்ந்துதான் இருக்கு, ஒன்னுக்கொன்னு இணைக்கப்பட்டதா தான் இருக்கு. ஒரு மரக்கட்டல் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம், அந்த கட்டல் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா அந்த கட்டலுக்கு பின்னாடி மறைக்கப்பட்ட ஒரு உலகமே இருக்கு. இந்த கட்டல் செய்யறதுக்கு கண்டிப்பா மரங்கள் தேவைப்படும். அந்த மரங்கள் வளர்றதுக்கு ஏதோ ஒரு வகையில விதைகள் விதைக்கப்பட்டிருக்கும். அந்த மரத்தை வெட்டி கட்டல் செய்யணும்னா அதுக்கான ஆயுதங்கள் வேணும். வெட்டி கட்டில உருவாக்க அதை ஒண்ணுக்கு ஒண்ணு இணைக்க இரும்புல இருக்க ஆணிகள் தேவைப்படும். சில இரும்பு கருவிகள் எல்லாம் தேவைப்படும். அதை செய்யறது யாரோ ஒரு தச்சர். அந்த தச்சர் எப்படி இதை கத்துருப்பாரு, அவங்க பரம்பரை பரம்பரையா தச்சரா இருந்திருப்பாங்க, இல்லனா தெரிஞ்சவங்க யார் மூலமாச்சும் கத்துருப்பாங்க, அவங்க அதுக்கு முன்னாடி உள்ளவங்க கிட்ட இருந்து கத்துருப்பாங்க. இப்படி ஒரு கட்டில செய்யறதுக்கு மறைக்கப்பட்ட உலகமே எங்கிட்டு இருக்கு.
அப்போ இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயங்களுமே ஒன்னுக்கு ஒண்ணு இணைக்கப்பட்ட விஷயம்தான். எல்லாமே ஒன்றோட ஒன்னு சார்ந்திருக்கு. நான்லாம் சுதந்திரமா வாழறேன்ப்பா அப்படின்னு சொல்ல முடியும் தான், ஆனா முழுமையான சுதந்திரத்தோட நம்மளால வாழ முடியாது. இப்போ இந்த கட்டில் எடுத்துக்கோங்க. ஒரு கட்டில் வேணும்னு நம்ம நினைச்சா அதை செய்யக்கூடியவங்க, அதை செஞ்சிருக்க மரம், இரும்புகள், இரும்பு கருவிகள், இப்படி பல விஷயங்களை நம்ம சார்ந்துதான் இருக்கும். இந்த புரிதல் நமக்கு இருக்கணும். ஒரு விஷயத்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு அந்த விஷயத்த நினைச்சு நினைச்சு அதுக்கான எண்ணங்களை தன் கணக்குல குவிச்சு பாசிட்டிவா முதல்ல நினைச்சதையும் நெகட்டிவா மாத்தி மாத்தி தன்னோட தலையில மண்ண வாரி போட்டுக்கிட்ட மாதிரி நமக்கு வர இருக்க விஷயத்த பெரிய சுவரைய கட்டி தடை போட்டு வச்சு தலையில அடிச்சுக்கிறோம். அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம தேவையில்லாத எண்ணங்களை உருவாக்கி நேரத்தை வீணடிக்கிறோம். நமக்கான வருத்தங்களை தேடிக்கிறோம். இதனால பிரபஞ்சத்தை நமக்குள்ள அனுமதிக்க மறுக்கிறோம். நிகழ்காலத்துல நம்ம வாழல. எப்படி கிடைக்கும், நான் எப்படி சூப்பர் மார்க்கெட் கட்டுவேன், இப்படி தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கப்போ இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லாமே ஒன்னுக்கு ஒண்ணு இணைக்கப்பட்டுதான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மறந்துருவோம். நிகழ்காலத்தை மறந்து நம்ம செயல்படுறப்போ அந்த நொடி என்ன நடக்குது அப்படிங்கறதுல விழிப்புணர்வோட இல்லாதப்போ எந்த புரிதலுமே இருக்காது, எதையுமே அனுமதிக்க மாட்டோம். இதுதான் நீங்க நினைக்கிற விஷயங்கள் வேகமா நடக்காது அப்படிங்கறதுக்கான முக்கிய காரணமே. நம்ம ஆசைப்பட்டு கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம கைக்கு கிடைக்கும். அதுக்கான முயற்சிகளை தான் நம்ம எடுக்கணும். இன்னொரு உதாரணம் சொல்றேன். நான் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கிறேன். கேட்டதோட விட்டுட்டா போதும், உடல் எடையை குறைக்கிற வேலையை பிரபஞ்சம் பாத்துக்கும், நான் பாசிட்டிவா மட்டும் இருந்தாலே போதும். பட் நான் என்ன பண்றேன்னா, எனக்கு உடல் எடை குறையணும் குறையணும் அப்படின்னு ஒரு பதட்டத்தோடையே தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது வேகமா நடக்கணும் அப்படின்னு பிரபஞ்சத்தை அவசரப்படுத்துறேன். உடல் எடை குறையற மாதிரியான நிறைய கற்பனைகளை செய்யறேன். இப்படியெல்லாம் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா எனக்கு உடல் எடை குறையவே இல்லை. மாதங்கள் போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல இது என்னடா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிட்டு அமைதியா இருந்துடுறேன். இப்படி அமைதியா இருந்த அடுத்த மாசமே என்னோட உடல் எடை நான் நினைச்சதை விட ஜாஸ்தியா குறையுது. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? முதல்ல உடல் எடைய குறைக்கணும்னு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டாச்சு. ஆனா அடுத்தது என்னோட நோக்கம் இந்த ஆசைய வேகப்படுத்தணும் அப்படிங்கறது தான். உடல் எடைய வேகமா குறைக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல எண்ணங்களை சரமாரியா நடமாட விடுறேன். என்னதான் நான் பல கற்பனைகள் செஞ்சாலும் பாசிட்டிவான முறையில உடல் எடை குறையணும்னு அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொன்னாலும் நான் ஒரு தடையை விதிச்சிட்டேன். பிரபஞ்சம் தன்னோட செயல்பாடுகளை தொடங்கிடும். ஆனா என்னோட உடல் எடை குறைய தாமதமாகிடவே கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் என்னையே அறியாம எனக்குள்ள ஒரு தடையா உட்கார்ந்துருக்கும். இதுதான் நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை வேகமா அடைய முடியாததுக்கான முக்கிய காரணம். நம்ம கேட்ட விஷயம் தாமதமா கிடைச்சிருமோ அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்ம எண்ணங்களை எல்லா நேரமும் அவசரப்படுத்தும். தற்போது இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில நம்மளால நிலையா செயல்பட முடியாது. சோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க கேட்ட விஷயத்துக்கான ப்ராசஸ பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து சீக்கிரம் வரவிடாம ஸ்லோ பண்றீங்க. அப்ப என்னதான் பண்றது, எப்படிதான் நமக்கு வேணுங்கிற விஷயத்த அடையிறது, அதுவும் வேகமா எப்படிதான் அடையிறது? முதல்ல உங்ககிட்ட இருக்க குணத்தை மாத்தணும். வேகமா வேணும், உடனே வேணும், இப்பவே நடக்கணும், நான் சொன்னதை இந்த நிமிஷமே செய்யணும் அப்படிங்கிற பிடிவாத குணத்தை மாத்துங்க. நடந்தே ஆகணுங்கிற பிடிவாதம் டாமினண்டா செயல்பட வைக்கும். ஒன்ஸ் நம்ம டாமினண்டா செயல்பட ஆரம்பிச்சாலே நமக்குன்னு இருக்க பாசிட்டிவான விஷயங்களும் அடிமையாக ஆரம்பிக்கும். சோ பிடிவாதமா வேணுங்கிற அந்த குணத்தை மாத்தி சீக்கிரம் கிடைக்கணும்னு நம்பிக்கை மட்டும் வாங்க. திரும்பவும் சொல்றேன், பிடிவாதத்துக்கும் பலமா வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சத்துல குவிஞ்சுதான் இருக்கும். அதை நம்ம கவனிக்கிறது இல்ல. சுத்தி நடக்கிற விஷயங்களை முழுமையா புரிஞ்சுக்கணும். எல்லா நேரமும் விழிப்புணர்வோட இருக்கணும். அது மட்டும் இல்லாம நெகட்டிவ் எண்ணங்கள் ஒரேடியா நம்மள தாக்காம இருக்கணும்னா அதுக்கு மனதை அமைதிப்படுத்தணும். விழிப்புணர்வு, மன அமைதி, இது எல்லாத்துக்குமே பெஸ்டான விஷயம் தியானமும் நினைவாற்றலும் தான். அதிகமா தியான பயிற்சி பண்ணணும். மைண்ட்ஃபுல்னஸோட இருக்க பார்க்கணும். தினமும் காலையில தான் நமக்கு தொந்தரவு அதிகம் இருக்காது. அந்த டைமை சூஸ் பண்ணி அமைதியான நிலையில உட்காந்து தியானத்தை பண்ணுங்க. இது மூலமா மன அமைதி கிடைக்கும், குழப்பங்கள்ல இருந்து விடுபட முடியும். கூடவே நினைவாற்றல பயிற்சி பண்ணணும். இத மைண்ட்ஃபுல்னஸ்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதாவது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் விழிப்புணர்வோட இருக்கிறது. படிக்கிறீங்கன்னா நான் படிக்கிறேன் அப்படிங்கிற விழிப்புணர்வோட இருக்கிறது. பாத்திரம் கழுவுறப்போ நான் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கேன், இப்ப தண்ணி தட்டு மேல படுது, என் கைகள்ல படுது அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வோட இருக்கிறது. இப்படி நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் நான் இதை செய்யறேன் அப்படிங்கிற முழு நினைவாற்றலோட இருக்கணும். இதை மட்டும் சரியா பயிற்சி பண்ணிட்டா போதும், நம்ம எந்நேரமும் உஷாரா மட்டும்தான் இருப்போம். அந்த நொடியில எப்படி வாழணுமோ அப்படி வாழ்வோம். தியானம் பண்றதுக்கு முன்னாடி சுவாச பயிற்சிகளை பண்ணிக்கோங்க. அது உங்க மனதையும் உடலையும் ரிலாக்ஸ் பண்ணும். இந்த பிரபஞ்சம் எப்ப வேணா உங்களுக்காக வேலை செய்யும். உங்களோட சுயம் எப்படி இருக்கு, நீங்க எந்த முறையில வாழறீங்க, இப்படி எல்லாத்துக்கும் சுய பிரதிபலிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். பிரபஞ்சத்தோட செயல்பாடு இன்னும் வேகமாக்கணும்னா அது கூட இன்னும் கனெக்ட் ஆகணும். இயற்கையோட இணைஞ்சிருங்க, அடிக்கடி வாக்கிங் போங்க, இந்த உலகத்தை ரசிங்க. உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருக்க அந்த தொடர்பை வலுப்படுத்த நிறைய நேரங்களை ஒதுக்குங்க. ஒரு பொண்ணை நம்மள நேசிக்க வச்சு, காதலிக்க வச்சு, கல்யாணம் பண்ண வைக்கணும்னா எவ்வளவு முயற்சி செய்யறோமோ அதே ஈடுபாடு இதுலயும் இருக்கணும். பிரபஞ்சம் தான் உங்க காதலின்னு வச்சுப்போம்.
அந்த காதலிய கரெக்ட் பண்ண தனியான நேரத்தை ஒதுக்கி உங்க பக்கம் ஈர்க்க சில கவரக்கூடிய செயல்களை செய்வீங்க. அதையே தான் இங்கேயும் பண்ணணும். அதே மாதிரி நன்றியுணர்வு எல்லா விஷயத்தையும் வேகப்படுத்தும். வாழ்க்கையில கிடைச்சிருக்க கிடைக்க போற எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. நன்றி சொல்லும் போது அது மூலமா உருவாகிற எண்ணம் என்னைக்குமே நெகட்டிவா மாறாது, தடையையும் உருவாக்காது. சோ அடிக்கடி கிராட்டிட்யூட பயிற்சி பண்ணி நீங்க கேட்ட விஷயத்த அடைய பிரபஞ்சத்தை வேகமா வேலை பார்க்க வைக்கணும். பிரபஞ்சத்தை நம்ம பக்கம் அனுமதிக்கணும். அமைதியா நிதானமான முறையில செயல்படுறதுனால எதுவும் குறைய போறது கிடையாது. மொத்தத்துல இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்ட விஷயங்களை வேகமா கொண்டு வந்து கொடுக்கணும்னா அதுக்கு நம்ம எண்ணங்களை அவசரப்படுத்தாம பிடிவாத குணத்தை மேலோங்கி வச்சு எல்லாத்தையும் அடிமையாக்க நினைக்காம தியான பயிற்சிகள், நினைவாற்றல் பயிற்சிகள், இயற்கையோட இணையிறது, இப்படி பிரபஞ்சத்துக்கூட நெருக்கமாக பார்க்கணும். வற்புறுத்தி இதை செய்யாம மனசார நார்மலா செய்யணும். ஃபோர்ஸ் பண்ணா எதுவுமே நமக்கு கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் விட்டுட்டு போயிடும். சோ நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் தாமதமா கிடைச்சிருமோ அப்படிங்கிற அந்த மறைமுகமான சந்தேக எண்ணத்தையும் பயத்தையும் வரவிடாதீங்க. நிதானமா செயல்பட்டு பொறுமையா நினைச்ச விஷயத்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து கேளுங்க. நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த அடைய மாயாஜாலம் செஞ்சு பிரபஞ்சம் வேகமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம இதுக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.